அடிப்படை எதிர்ப்பு இயக்கம் அரசாங்கம் சரியாக செயல்படும் சட்டப்படி செயல்படுவதற்கு இப்ப நாங்கள் லோகாயுக்தாக அக்டோபர் 31st ஒரு பெரிய பேரணி நடத்திருந்தோம். லோகாயுக்தாக சட்ட வரைவு பண்ணி அரசாங்கத்தை தாக்கல் பண்ண போறோம். எங்களுக்கு லோகாயுக்தா இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி அரப்போர் இயக்கம் மக்களுடைய நலனுக்காக சட்டப்படி ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். நிச்சயமா இப்ப இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனை இல்லையா? இந்த ரோடு இந்த விளம்பர பலகையினால மக்கள் அவதிப்படலையா? சட்டம் நிலைநடத்தப்படுதாங்க இல்ல அடிப்படை இல்ல, அதனாலதான் அதை கையில் எடுத்தோம். எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ நிச்சயமா அதுதான் சொன்ன உங்களுக்கு இங்கே இல்ல, தமிழகம் முழுவதும் எங்கனாலும் சரி அரசியல் கட்சி மூலமாக இந்த மாதிரி பேனர் மூலமாகவோ இல்ல வேற எந்த பிரச்சனையுமா இருந்தாலும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, உங்களுக்குள்ள தைரியத்தையும் உங்களுடைய வழிகாட்டுதலையும் நாங்க தர தயாரா இருக்கோம் சொல்லிருக்கோம். இந்த பிரஸ் மீட் மூலம் அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில சகாயம் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னார்வலர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பேரணி நடத்திருக்காங்க. ராஜபக்சே அவங்க கூட வந்து ஏதாவது இணைந்து செயல்படுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? சகாயம் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு பேரணி நடத்திருக்காங்க காலையில. அதாவது தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு சேர்ந்து நடத்திருக்காங்க. சோ அதுல வந்து இந்த அரப்போர் இயக்கம் மதியம் 3 மணிக்கு மதுரையில மாநாடு இல்ல இதுல வந்து நீங்க சகாயம் அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு தவிப்பு வந்து அந்த பேசிக் வந்து ஒரு வந்து ஒரு கான்செப்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா மக்கள் ஊழலுக்கு எதிராக ஊழல்னால ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆன்டி கரப்ஷன் அண்ட் குட் கவர்னன்ஸ் நல்ல ஆட்சி நல்ல நிர்வாகம் இந்த ரெண்டு ஒரு கான்செப்ட் மக்கள் பத்தி நேரிட்டே இருக்காங்க. ஒரு 75% பேர் 15-20 மன்னர் 80% மேல முக்கியமான இளைஞர்கள் எல்லாருமே நெஞ்சில நிறுவிட்டு சகாயம் வந்து பப்ளிக் பேசா இல்ல அவர் அந்த பேச என்ன வந்திருக்காருன்னா அந்த கான்செப்டுக்கு ஒரு சிம்பிளா வந்திருக்காங்க. இந்த கான்செப்டே இப்ப பலர் அக்செப்ட் பண்றாங்க. அந்த இந்த கான்செப்டே அந்த சிம்பிளையே அக்செப்ட் பண்ணி நிறைய மொபிலைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களும் அதில் கண்டிப்பா வருவாங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா சொல்ல முடியாது. இந்த மாஸ் மொபிலைசேஷன் யூனிஷியஸ்டி இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. அறப்போர் இயக்கம் சார்பா நான் சொல்ல விரும்புறதுதான். அதாவது என்னன்னா எப்பவுமே வந்து திடீர்னு யாரும் வந்து தலைவரா முளைக்கிறது இருக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது. ஒரு சில இளைஞர்கள் அவங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி அதுல முழு ஐடியாவும் இல்லை நமக்கு. அந்த மாதிரி இப்போ உடனே இல்லை ஐயா சொன்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம அவங்களுக்கு வந்து தேவையான அதாவது நம்ம அது இப்போ ஒரு பரிபூர்ணமா சொல்றதுக்கான நிலையில் இப்ப அந்த ஸ்டேஜும் இல்லை நம்மளும் இல்லை. இன்றைய தினம் அந்த இளைஞர்களுக்கு சகாயத்தை அறிமுகப்படுத்திய அந்த இளைஞர்கள் முறையிலே நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேவைப்பட்டால் அவரை உபயோகப்படுத்திக் கொள்வோம் என்றால் நான் போட்ட வழக்கு தான் வெளியே வந்தார். நீங்கள் எந்த அறிவுறுத்த அவரு அவருடைய வேலை செய்வார். அவர் அந்த மாதிரி வெளிப்படுத்துவார் நிச்சயமா. அதுக்காக தெரிஞ்சு இருப்பார். நான் நீதிமன்றம் நினைக்கிறது பொறுத்தவர் என்ன பொறுத்தவர்களும் நிச்சயமாக மக்களுக்காக உபயோகப்படுவார் நம்பிக்கை இருக்கிறேன். அறப்போர் இயக்கம் வந்து
அதாவது தமிழக அளவுல வந்து எந்த அளவுல வந்து நீங்க விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எந்த மாதிரி திட்டம் வச்சுக்கீங்க? நிச்சயமா அதாவது இப்ப நம்ம கூட தர்மபுரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறேன். சரி, லோகாயுக்தாக்காக ஒரு பேரணி நடத்தணும் இல்லையா, கடுமையான மலையில கூட 200 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்பத்துல இருந்தே நிறைய எங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வருது, எல்லாம் எங்க மாவட்டத்துக்கு எப்ப வருவீங்க, எங்க செய்ய மாட்டீங்களா, நீங்க அங்க மட்டும்தான் செய்யுங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அதாவது நிச்சயமா இது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். அரசியல் கட்சிகள் வரணும் இருந்தாலும் சரி, நாங்க அதுக்காக குரல் கொடுப்போம். எங்க ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, நிச்சயமா அதை நாங்க பண்ணுவோம். வேற வந்ததுக்கு இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை அதாவது இது ஒரு அநியாயமான கைது, அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு அராஜகமான ஒரு ஆட்சிக்கான அறிகுறி தான் இந்த கைது.